இந்த 1000 ரூபா டிக்கெட்டில் அதோடைய ஷேரு 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்களா இல்லை 190 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்களா? ஒரு தேட்டரில் வந்து 190 ரூபா டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கு 1000 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. அது நான் தான் காசு கொடுத்தேன். அதுவும் மிகப்பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில். அப்போ 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கவே இல்லைன்றீங்களா? விற்கவே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அது போய் 1000 ரூபாய்க்கு விற்றுங்களோ 2000 ரூபாய்க்கு விற்றுங்களோ இல்லையோ, வித்தது உண்மை வாங்கினது உண்மை, பொய் வாங்கினதும் பொய். ஒரு மணி ஷோ போட்டாலும் சரி, 2 மணி ஷோ போட்டாலும் சரி, 3 மணி ஷோ போட்டாலும் சரி, அரசாங்க ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்கிறோம். இந்த 1000 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்காங்க. வித்ததுல எங்களுக்கு 75% ஷேர் கொடுத்துருங்க. 750 ரூபா யார் எங்களால் கொடுக்க முடியுமோ அவங்க மட்டும் காலையில் 1 மணி ஷோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முழு பூசணிக்காக எவ்வளவு சாதம் போட்டு மறைக்கணுமோ அவ்வளவு மறைச்சிட வேண்டியது. அப்ப மறைச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, நீங்க சொல்றதுக்காக சொல்றேன் நான். அவங்க அந்த தியேட்டருக்காரங்க உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க அந்த பங்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலும் இருந்தது. தமிழ்நாடுங்க தவிர நீங்க சொல்ற ஆந்திரா, இந்த கர்நாடகா, இந்த மகாராஷ்டிரா, எங்கேயுமே அந்த லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இல்லை. நாங்க கட்டிட்டு இருக்கோம். 27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவிவுட் ஓடிடியில், ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபா தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முன்னாடிலாம் வந்து காலை காட்சி ஸ்பெஷல் ஷோலாம் போடுவாங்க, ஒரு 9 மணி ஷோ போடுவாங்க, ரசிகர் மன்ற ஷோன்னு போடுவாங்க. அதுக்கு வந்து ரசிகர் மன்றத்துக்கு வந்து மொத்த கிராஸில் என்ன ரேட்டோ அந்த நெட்டு ரேட்டு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் அதிக விலைக்கு விற்பாங்க. நற்பணி இயக்கத்துக்காக செலவு போனாங்கன்னு இருந்துச்சு. இன்றைக்கி ரசிகர் மன்ற ஷோன்றதே வந்து அவங்கக்கிட்டே வந்து நம்ம அதிக விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயமாக உருவாக்கிட்டாங்க. நடிகர்களை உருவாக்கிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உருவாக்கிட்டாங்க. எல்லாம் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறது, 2000 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு. நிஜமாகவே ஒரு விஷயம் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு பொதுவாக நிகழ்ச்சியில் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க வச்சிங்களேன். ஒரு 100 தேட்டர்லையும் 150 தேட்டர்லையும் ஷோ போடுறாங்கன்னு வச்சுக்க பேச்சுக்கு, இந்த 1000 ரூபா டிக்கெட்டில் அதோடைய ஷேரு 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்களா இல்லை 190 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்களா? முதல்ல 1000 ரூபாய்க்கு நான் விற்கலன்னு சொல்கிறேன். நீங்கள் விற்கல, ஆனால் நான் விற்றதை நான் வாங்கியிருக்கேன் தேட்டரில். அது வேறு யாரும் தப்பான ஆளு விற்றுருப்பாங்க. நான் சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான தேட்டர்களில் கவுண்டர்லேயே டிக்கெட் கொடுத்து வாங்கினேன். இப்போ சமீபத்தில் கூட அது ஒரு தேட்டரில் வந்து 190 ரூபா டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கு 1000 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. அது நான் தான் காசு கொடுத்தேன். அது ஒரு அதுவும் மிகப்பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில். ஒரு சில இடங்களில் ஏதோ தவறுகள் நடந்திருக்கலாம், பட் பெரும்பாலான 99% தேட்டர். அப்போ 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கவே இல்லைன்றீங்களா? விற்கவே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அது போய் அப்படி நீங்கள் சொல்கிறது போய் இல்லையே. நான் டிக்கெட் கொடுத்து வாங்கினோம் ப்ரூஃப் இருக்கா? எத்தனை பேர் காசு கொடுத்து வாங்கினாலும் ப்ரூஃப் இருக்கு. 1000 ரூபா தேட்டர் கவுண்டர்லேயே காசு கொடுத்து வாங்கினோம். வாங்கினதுல வேற நான் கேட்டேன். வாங்குறீங்க சார்? அவன் வாங்குறான் சார். ஏன் கஸ்டமர் வாங்குறான் சார்? ரசிகர் வாங்குறான். வாங்குறான், அவன் வாங்கிட்டான். நான் கேட்கற கேள்வி, அவன் வாங்கினதை விட்டுருங்க. 1000 ரூபாய்க்கு விற்றுங்களோ 2000 ரூபாய்க்கு விற்றுங்களோ இல்லை, விற்றுங்களோ இல்லையோ, விற்றது உண்மை வாங்கினது உண்மை. நான் கேட்கறேன், அப்போ வந்து அப்போ நீங்கள் வந்து அந்த 190 ரூபாய்க்கு விற்கிறது கணக்கு தான் கனெக்ஷன் தான் கொடுப்பீங்க? காலைல 1 மணி ஷோ போட்டாலும் விற்கிறோம்னு சொல்றோம். இல்ல, 1 மணி ஷோ போட்டாலும், 1 மணி ஷோ போட்டாலும் சரி, 2 மணி ஷோ போட்டாலும் சரி, 3 மணி ஷோ போட்டாலும் சரி, அரசாங்க ரேட்டுக்கு தான் நாங்க விற்கிறோம். இல்லையே சார், நான் தானே சார் கவுண்டர்ல போய் வாங்கி வந்த ப்ரூஃப். நீங்க இல்ல அரசாங்கத்துக்கு நீங்க போங்க. நான் அரசாங்கத்துக்கு போக தான் போறேன். ஆனா நான் கேட்கற விஷயம் என்னன்னா, இத்தனை டிக்கெட் வித்துருக்கு, எனக்கு வந்து தகவல் இப்படி சில தியேட்டர் உரிமையாளர்கள் நான் பர்சனலா பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த 1000 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்காங்க, வித்ததுல எங்களுக்கு 75% ஷேர் கொடுத்துருங்க, 750 ரூபா யார் எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவங்க மட்டும் காலைல 1 மணி ஷோ போடுங்க சொல்லியிருக்காங்க. இது இது உண்மை, இது நான் பேசியிருக்கேன், நேரடியாக பேசியிருக்கேன். வாங்கினவங்க விற்றவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், நான் தியேட்டரில் போய் வாங்கியிருக்கேன். 1000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கவே இல்லைன்றீங்க. இது எப்படி வந்து முழு பூசணிக்காக சூத்தில் மறைப்பீங்க? முடிஞ்ச அளவுக்கு முழு பூசணிக்காக எவ்வளோ சாதம் போட்டு மறைக்கணுமோ அவ்வளோ மறைச்சிட வேண்டியது. அப்போ மறைச்சிருக்கீங்க? இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்துக்கு தான் விற்கப்படுகிறது. நீங்கள் யாரோ சில தியேட்டர்காரங்க? யாரோ இல்லை சார், நான் வந்து லிஸ்ட் சொல்லுவேன் சார். லிஸ்ட்டே சொல்லுங்க. கோயம்பேடு ரோஹிணியில் வாங்கியிருக்கேன், காசி டாக்கீஸில் வாங்கி. கோயம்பேடு ஓனர்கிட்ட பேசிட்டீங்களா? அந்த காசி தியேட்டர் ஓனர்கிட்ட காசு கொடுத்து கவுண்டரில் டிக்கெட் வேணும் தான் நாங்கள் தான் சார் வேணும். நீங்கள் சொல்லிங்களா, ஒரு அந்த 1000 ரூபாய்க்கு வித்துட்டு எனக்கு 750 ரூபா ஷேர் கொடுக்கணும், அது நான் அந்த ஓனர் சொன்னார்னு சொல்லிக்கலாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து சில எந்த நிறுவனம் ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், ரெட் ஜெயின் படம் ரிலீஸ் பண்ணாங்க, அதனால அவங்க பேர் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறது இல்லை. அரசாங்கத்தை பத்தி இல்ல,
அது ஏன் வாங்கினன்றது அடுத்த விஷயம், ஏன் போய் பண்ணாங்கன்ற விஷயம். ஆனால் கணக்கு கொடுக்கும்போது அப்போ நீங்கள் வந்து விநியோகஸ்தர்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வித்தாலும் சரி, நான் 190 ரூபாய்க்கு என்ன ஷேரோ அதான் கொடுப்பீங்க. நான் விற்கவே இல்லை. அப்புறம் நீங்கள் ஷேரை பற்றி போனீங்கன்னா எனக்கு அதனுடைய அது என்ன மாதிரியான ஒரு பேச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து விற்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி விற்க வேண்ட பட்சத்தில் இந்த ஒரு மணி ஷோலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பண்டிகை நாள் வரதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்டில் வந்து திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து இன்னும் ஒரு இது வைப்பாங்க, ரெக்வஸ்ட் வைப்பாங்க, இந்தமாதிரி நாங்கள் ஸ்பெஷல் காட்சி போட்டுக்கிறோம், ஒரு காட்சி எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அந்த பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து காலையில் 9 மணி காட்சி ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இப்போ யாருடைய பர்மிஷனில் விடிய விடிய ஷோ நடக்குது? ஒரு படம்ங்கிறது தயாரிப்பில் தான் எடுக்கிறார், அதில் ஒன்று சொல்லிக்க முடியும். சரி, இப்போ வந்து பிரிண்ட் இருக்கா எங்கேயாவது? இல்லை, எல்லாமே எதில் வருது? டிஜிட்டல், டிஜிட்டல் சிஸ்டமில் வருது. டிஜிட்டல் சிஸ்டமில் எப்படி வருது? சர்வரில் வருது, இல்லாட்டா உங்கள் சர்வரில் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. ஓகே, ரெண்டுமே கரெக்டு. சர்வரில் வருது, சர்வரில் டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லைசன்ஸ் அல்லது கீன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கீ யார் கொடுக்குறா? ப்ரொடியூசர் வந்து இந்த நைட் 1 மணி ஷோ ஓட்டுறதுக்காக அவர் வந்து கியூப்லியோ இல்லை எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு இந்த தியேட்டர் ஓட்டுறதுக்குன்னு. அதான் உண்மை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா? ஸோ அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் ஓட்டுறோம். இல்லை சார், நானே கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன் சார், அவங்க கொடுக்குறாங்க நான் ஓட்டுறேன். அவர் 9 மணி ஷோவுக்கு காலையில் பெர்மிஷன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 9 மணி ஷோ தான் ஓட்டுறோம். அவருடைய ப்ராடக்ட் நாங்கள் திருடியோ இன்னொன்று பண்ணியோ நாங்கள் ஓட்ட முடியும்? கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலே இல்லையா சார். இதுதான் கரெக்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரிண்டே உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தோம்னால நாங்களே உங்ககிட்ட ஒரு ஒரு தியேட்டருக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்தெல்லாம் ஓட்டிருக்கோம், ஓட்டிங் இல்லாமல். அப்போ அந்த பிரிண்ட் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் போட்டுக்கலாம், ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து யாரும் உங்களை கேட்கவே போகிறதில்ல. இன்றைக்காவது கேடிஎம்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த இந்த ஷோ நான் இந்த தியேட்டரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து லைசன்சிங்னு ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் பிரிண்ட் கொடுத்த காலத்திலே கூட நீங்கள் விடிய விடிய ஷோ ஓட்டினதில்லை. இன்றைக்கி அரசாங்கத்தில் இன்றைக்கும் அஃபிஷியலாக நாங்கள் பொங்கலுக்கு வந்து 5 ஷோ நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்கறதெல்லாம் நடக்குது. ஆனால் நிஜத்தில் அது வந்து நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட காலையில் 7 மணிக்கு ஷோ ஓடுது, டிக்கெட் விற்கிறாங்க, அதுவும் ஆன்லைன்லேயே விற்கிறாங்க, நைட் ஷோவுக்கு விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் ரீதியாக தியேட்டர்கள் விடிய விடிய ஷோ நடத்திக்கலான்னு சொல்லிட்டு எங்கே சட்டம் போட்டிருக்கு, எப்போ வந்துச்சு? அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேடிஎம் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பேசுகிறோம். ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த ஆக்டில் நீங்கள் 24 hours உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணலான்னு இருக்கு. ஆமாம், அந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்டில் தியேட்டரும் வருது. ஆமாம், ஸோ எங்களுக்கு அது போடுவதற்கு நடத்துவதற்கு உரிமை உள்ளது. அது எல்லாத்துக்கும் மேலே அந்த கேடிஎம் கொடுத்த தயாரிப்பாளரையும் அந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். இல்லை, இது வழக்கே இல்லை, நான் கேட்குற வழக்காக இருக்கும் பட்சத்தில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அது நீங்கள் இந்த கிளாஸ் சொல்லுவீங்க எனக்கு தெரியும். இந்த கிளாஸ் வந்து 24 மணி நேரம் தியேட்டர் நடத்திக்கலாம், 10 பேருக்கு மேலே வந்து வேலை செய்கிற நிறுவனங்கள் வந்து 24 மணி நேரம் நடத்திக்கலாம், வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்போடு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி கிளாஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் வந்து விதிச்சிருக்கு. உங்கள் தியேட்டர் வந்து ஒரு மாலில் வந்து 10 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க, கண்டிப்பாக மக்கள் கூடுற இடம் கொஞ்சம் நடத்தலாம், அதை பற்றி இல்லை. அப்புறம் ஏன் இந்த பம்மாத்துக்கு வந்து இன்னும் கூட வந்து அப்ளிகேஷன் போட்டு சார் 5 ஷோ நடத்திக்கிட்டுமான்னு கேட்குறது? அது வந்து ரிட்டீன் ப்ரொசீஜர். அது அது ஒரு அது ஒரு பம்மாத்து வேலையை தெரியலையா? பம்மாத்து வேலையே இல்லை. அதான் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய பங்கு தியேட்டர்காரருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டோ அல்லது ப்ரொடியூசர்ட்டோ பாக்கி இருந்தால் வசூல் பண்ணி தர வேண்டிய கடமை. அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு சலுகைகள் பெற வேண்டும் என்றால் அதை வாங்கி பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் அரசாங்கத்தை நாங்கள் கேட்குறோம். ஆனால் இது ஃபெஸ்டிவலாக இருக்குது, பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு எக்ஸ்ட்ரா ஷோ பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க சார். அது ஒரு ஷோக்கு கேட்குறது ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியாக நீங்கள் கேட்குறீங்க சார், ஆனால் நடத்துறது வந்து 10 ஷோ நடத்துகிறோம். அது ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார். அப்போ அப்போ இந்த இந்த பெட்டிஷனை கொடுக்க வேண்டாமே. இந்த பெட்டிஷன் இப்போ கவர்மெண்ட்டில் 5 ஷோ 1 ஷோ எக்ஸ்ட்ரா நடத்திக்கிறேன்னு கேட்குறது வந்து ஒரு மாதிரி காமெடியா இல்லையா? ஒன்றும் காமெடியா இல்லை, நிச்சயம் காமெடி. அதாவது இது அரசாங்கத்திட்ட நாங்கள் வந்து கேட்குறதுங்கிறது வந்து எங்களுடைய உரிமை. அரசாங்கம் கொடுக்கறதுன்றது எங்கள் மேலே உள்ள அவுட் ஆஃப் மெர்சி அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஷோ வந்து ஒவ்வொரு காட்சியோ ரெண்டு காட்சியோ கூடுதலாக போடுறதுன்றது ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இருக்குது. அப்போ பேசாமல் பர்மனெண்ட்டாக நீங்கள் எப்போ வேணால் ஷோ போட்டுக்கலாம் தியேட்டர்லாம் சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் போட்டுடலாமே, எதுக்கு இந்த நோட்டீஸ் விண்ணப்பம் கொடுக்குற மேட்ரு? இது வந்து பண்டிகை காலங்களில் மட்டும்தான். இது வந்து இந்த விஷயம் வந்து பண்டிகை காலம் இல்லாமல் கூட நடக்குது. நல்லா ஓடிச்சுன்னா படம் நைட் ஷோ கேஜிஎஃப் வந்தபோது பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஓடிச்சு, அதில் தான் ஆரம்பிச்சு இந்த விஷயம். ஆனால் இதே சட்டத்தை இதே ஸ்டாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சட்டத்தை நார்த் இந்தியாவில் கிடையாது, சவுத் இந்தியாவில் வேறு எந்த தேட்டர்லையும் கிடையாது, எந்த தேட்டர்லையும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது.
அது கூட வந்து எல்லாரும் சொன்ன காரணம் வந்து ரெட் ஜெயண்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா ஆந்திரால நைட்டு நடராஜத்து ஒரு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ஷோவுக்கு பர்மிஷன் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, மகாராஷ்டிரால கிடையாது, இங்கெல்லாம் இல்லாத இதே இந்திய லெவலில் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இதாவது இந்த நீங்கள் 24 hours நடத்தலான்ற சட்டம் வந்து இந்திய லெவலில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சட்டம், அது சென்னையிலும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எடப்பாடி அரசில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இதை திருப்பி ரினியூ பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் இல்லாத ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்துச்சு? இந்த தமிழ்நாடுங்க தவிர நீங்கள் சொல்கிற ஆந்திரா, இந்த கர்நாடகா, இந்த மகாராஷ்டிரா, எங்கேயுமே அந்த லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இல்லை, நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஆந்திரா, கர்நாடகா, இந்த மகாராஷ்டிரா, இன்னும் பல சோகால்டு ஸ்டேட்ஸ் எல்லாமே டிக்கெட்ஸ் ரேட் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் ரேட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீமியம் எல்லா பெரிய தேட்டலும் கிடையாது சார். சார் ப்ரீமியம் ரேட் இருக்குங்க சார், இருக்குங்க. பெங்களூர் கர்நாடகாவில் போனீங்கன்னா, கர்நாடகாவில் மட்டும்தான் சார், கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, ஆந்திராவில் கிடையாது, புனேல இருக்குது, எல்லாத்துலேயும் சார், அந்த மகாராஷ்டிரா எல்லா ஊர்லேயுமே இருக்கு. அந்த ப்ரீமியம் ரேட்ன்றது வந்து ஒன்லி கோஸ்ட் மல்டிப்ளெக்ஸ். இதே என் ஊரில் உள்ள மல்டிப்ளெக்ஸுக்கு ஏன் இல்லை? இல்ல சார், அது அது என் ஊர்ல உள்ள மல்டிபிளக்ஸ்க்கு ஏன் இல்லைன்னு கேக்குறேன். அவங்க செய்யறாங்க, நீங்க ஏன் செய்யல சார்? அவங்க செய்யாது, நீங்க அதாவது சார், அங்க சட்டம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பொருந்து மாறும் சார். அங்க சட்டம் இருக்கு, நீ வச்சு வித்துக்கலாம்னு சட்டம் இருக்கு. அதே கர்நாடகால கன்னட படங்களுக்கு அதிக விலை கேட்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. மற்ற மொழி படங்களுக்கு வச்சுக்கோ, கன்னட படங்களுக்கு நீ நார்மல் ரேட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி மல்டிப்ளெக்ஸ்லேயும் நார்மல் ரேட்டு தான் கொடுக்குறதுக்குன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு தான் கொடுக்கணும்னு கேப் வச்சிருக்காங்க. ஏதாவது உங்கள்கிட்ட ஜீவோ இருக்கா? இருக்கு சார், அங்கே இருக்கு சார், கன்னட ஜீவோ நாங்கள் தரோம் உங்களுக்கு. தாங்களே நான் தரேன். அந்த மாதிரி இல்லை, ஜீவோ இருக்கு சார். ஜீவோ இல்லைன்னு நான் சொல்கிறேன். இருக்கு சார், இல்லைன்ற நீங்க இருக்கு, எனக்கு தெரியும்ன்ற இல்ல இருக்கு. ஆனா ஹிந்தி படங்கள் கிடையாது, ஹிந்தி படங்களுக்கு கிடையாது, எந்த படங்களுக்குமே அந்த மாதிரி ஜீவோ கிடையாது. அப்போ இந்த இந்த டிக்கெட் ரேட் இங்கே விற்கலான்றதுக்கு வந்து அங்கே சட்டமாக வச்சுருக்காங்க. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த சட்டத்தை இங்கே கொண்டு வாங்க, சட்டம் ஆக்கிருங்க, அதை கிளாஸில் போட்டுருங்க. ஏன் அந்த இன்விடேஷன் இந்த ரெக்வஸ்டேஷனை போய் பொய்யா வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அது எங்கள் சங்கத்தோட கடமை சார். அப்போ கடமை தான் செய்கிறீங்க. அப்போ வந்து மற்றதெல்லாம் வந்து நான் ஒரே சொல்கிறேன், எங்கள் கடமையை மட்டும் தான் செய்வோம்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து அப்போ நீங்கள் அந்த அதே கடமையை சார், இந்த 5 shows பதிலாக ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் அப்புறம் நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம், இது 24 மணி நேரம் நான் வந்து இத்தனை பேர் நடத்தலாம், ஆனால் நீங்கள் நடத்துறதுக்கு ஓப்பனாக பர்மிஷன் கொடுன்னு கேட்டு போயிடலாமே. கேட்டுருக்கோம், அதை கேளுங்க. கேட்டுருக்கோம் சார். விஆர் எக்ஸ்பெக்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம தியேட்டர் பிரச்சனைகள்லாம் பற்றி பேசணும். இதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பில் வந்து நம்ம உங்களுடைய நாஸ்டாலஜிக்கு அனுபவங்களை பற்றி நிறைய பேசலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அடுத்த சந்திப்பில் வந்து நம்ம நாஸ்டாலஜி பற்றி பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தில்ராஜ் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. சரி, இது வந்து நம்பலான்றீங்களா? 300 crore இப்போ நகைச்சுவை, சிறந்த நகைச்சுவை. இந்த வாரிசு நிறைய கலெக்ஷன் பண்ணிச்சா, துணிவு நிறைய கலெக்ஷன் பண்ணிச்சா? வாரிசு வந்து ஒரு 5-7% துணிவை விட கலெக்ஷன் கூடன்னு சொல்லிட்டேன். இதான் உண்மை. வாரிசு போட்ட தியேட்டரை விட ஒரு 25-26 தியேட்டர் கூட, ப்ளஸ் அதுக்கு நைட்டு 1:30 show கொடுத்தாங்க, இதுக்கு 4:30 ஷோ தான் கொடுத்தாங்க. துணிவு வந்து முத நாள் கலெக்ஷன் கூட. தமிழ்நாட்டில் வாரிசு வந்து 120+ கலெக்ஷன் பண்ணுமா? நம்பராக சொல்லுவானா நீங்கள் உங்கள் வாயால்? ஓரளவுக்கு. கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து மற்ற படத்துக்கெல்லாம் வந்து ரெட் ஜெயண்ட் ஆரம்பித்த போது விக்ரமுக்கும் பொன்னியின் செல்வனுங்க ஓப்பனாக கொடுத்தவங்க, ஏன் துணிவுக்கும் ஒன்றும் கொடுக்கல? எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மெயில்கல் படம்னு சொல்லிட்டு விக்ரம் ஆச்சு, அதை பிரேக் பண்ணது வந்து பொன்னியின் செல்வன் ஆச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன 800 crore 1000 crore வந்து பொய்யா? நான் திரும்ப பொய்யின்னு சொல்கிறேன், எத்தனை தடவை சொல்கிறது? 27 paisa எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி 1 வருஷத்துக்கு 99 rupees தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 paisa தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட் மூவிவுட் ஓடிடியில். ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 paisa, 1 வருஷத்துக்கு 99 rupees நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.